தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்காகவே சிந்திக்கின்றார், நமக்காகவே பேசுகின்றார், நமக்காகவே வாழுகின்றார். கடவுள் முழுமையாக நமக்காகவே இருக்கிறார். அதுதான் கடவுளுடைய மாபெரும் பேரன்பை எடுத்து காட்டுகிறது. யாரெல்லாம் அவரிடம் இறைஞ்சி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு அளவில்லாத இரக்கம் காட்டுகின்றார். அதைவிட பாவிகள் மனம் திரும்பி பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கடவுளை நோக்கி கதறுகிறார்களோ அவர்களுக்கு பேரன்பு காட்டுகிறார். அத்தகைய உணர்வோடும் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கமைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயினும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மீப்பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் 25:1-12 முடியே உள்ள இறைவசனங்கள். சிதேக்கியாவினது ஆட்சியின் 9 10 பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினார். இவ்வாறு அரசன் சிதேக்கியா ஆட்சியற்ற 11 வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 9:9 நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தையரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தைய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிக்கோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவரது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடியது. அவர்கள் அரசனை பிடித்து இரிபிலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் சிதேக்கியாவின் புதர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19:5-7 அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு புசுக்கினார். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த
கல்தையரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மீகாப்பளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினை கலைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மீகாப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் கவனிக்க பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. மறுபடியும் கூறுகிறேன், உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர், எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பா இசைக்குமாறு கேட்டனர், சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கெனம் பாடுவோம்? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி, உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 8:1-4 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழு நோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடலில் உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று அவர் சொல்கிறார். இங்கே நாடு கடத்தப்பட்ட பிறகு கடவுளே கடவுளே என்று கதறுகிறார்கள். கஷ்டத்தில் இருக்கிற பொழுதுதான் கடவுளுடைய அருமை தெரிய வருகின்றது. அதுவரைக்கும் கடவுளை நினையாதிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவாக இருக்கிற பொழுது கடவுளை பற்றி நினைவே இருப்பதில்லை. பணக்காரன் சொன்னதான் அல்லவா, விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது, ஆகவே உண்டு கொழுத்து உறவாடு
நிறைவாக இருக்கிற சந்தோஷமாக இரு என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான். கடவுள் கொடுத்த அந்த அறுவடையையும் வளங்களையும் அனுபவிக்குவதற்கே வாழ்வதற்காக படைக்கப்பட்டது போல அவன் சொன்னான். அது போல சந்தோஷமாக இருக்கிற பொழுது கடவுளை மறக்கிற இயல்பு மனிதனுக்கு உண்டு. இங்கு இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து அவர்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிறார்கள். இருக்கும் பொழுது அருமை தெரிவதில்லை, அருகாமையில் இருப்பது குறைவாக கவனிக்கப்படும் மதிக்கப்படும் என்று சொல்வார்கள். சமீபத்திலே ஒரு காணொலியிலே ஒரு பெண் தன் கணவனை பற்றி சொல்லுகிறார். எந்த கணவனும் தன் மனைவியிடம் அன்பாகவே பேச மாட்டார், ஆனால் வேறொரு பெண்ணை பார்க்கிற பொழுது அவருடைய பேசுகிற மரியாதை துணி எல்லாமே மாறுகிறது. அவ்வளவு மரியாதையாக மேடம் என்று பேசுகிறார்கள். அவர்கள் ஏதோ சாம்பார் வச்சு கொடுத்து அதை புகழ்கிறார்கள், ஆஹா ஓஹோ என்று புகழ்கிறார்கள். ஆனால் அதுதான், அதே சாம்பார் தான் நாமளும் வீட்டில் செஞ்சு கொடுப்போம், ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசுறதில்ல என்று சொல்கிறார்கள். கணவன் மட்டுமல்ல, பெண்களும் அப்படித்தான். கொஞ்ச காலம் போன பிறகு புளித்து போய் விடுகிறது எல்லாமே. பெண்களை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா கல்யாணம் முடிச்ச புதுசுல பொண்ணு வந்து சுவிங்க மாதிரி இருப்பாங்களாமா, டே மின்னுக்கிட்டே இருக்கலாம், சுவிங்க ஸ்வீட்டா இருக்குமாமா, நல்லா இருக்குமா. கொஞ்ச நேரம் போன பிறகு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் போன பிறகு அரை மணி நேரம் போன பிறகு வெறு சக்க மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, வெறும் சுவிங்க மாதிரி உப்பு சப்பு இல்லாத சுவிங்க மாதிரி ஆயிரும். அது மாதிரிதான் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பங்களை மட்டுமே, உடல் இச்சைகளை மட்டுமே மையப்படுத்தி வாழுகிற ஆணுக்கு பெண் சுவையற்ற சுவிங்கமாகத்தான் தெரிவாள். எல்லாம் அவளை அடைந்த பிறகு அனுபவித்த பிறகு அவ்வளவுதான், போ அந்த பக்கம் போ என்று அவர் சொல்லுவார்கள். வேறொன்றை தேடிக்கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். இதை விட வேறொரு பொண்ணை பார்க்க அடைகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள், அடைந்த பிறகு எல்லாம் இந்த பொண்ணு அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆணும் அப்படிதான், துவக்கத்திலே ஆணை பற்றி பெருமையாக நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா கொஞ்ச காலம் போன பிறகு என்னையா மனுஷனி என்று சொல்லி கணவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத சூழல். அவங்களும் அப்படிதான், அழகு மட்டும், அந்தஸ்து, பணம், இதை மட்டுமே கல்யாணம் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ற பெண்கள் கொஞ்ச காலம் போனோடனே அந்த ஆணினுடைய அருமை தெரியாம போகும், கொஞ்ச காலம் போனோட பெண்ணுடைய அருமை தெரியாம போகும். என்ன பாத்தீங்கன்னா, சாகுற வரைக்கும் ஒவ்வொருவரையும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் மிகப்பெரிய மறைபொருட்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது ஏராளம். வெளியே காண்பிக்கிறது கொஞ்சமாக தான் இருப்பாங்க, அவங்களுடைய அன்பு கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்க, ஆனால் ஆண்கள் வந்து பெண்களை கொஞ்சமாக தான் பார்ப்பாங்க, அழகாக இருந்தால் பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அழகாக காமிச்சு அழகாக இருந்தால் தான் பொண்ணு அப்படிங்கிற ஒரு மனதை ஆண்கள் மனதை பதிய வச்சுட்டாங்க. அழகா இருக்கும்போது பெண்ணை கொஞ்சுவதும், அழகு இல்லாமல் வேலை செஞ்சுட்டு வேறு விருது நிற்கும் போது அவரை அருவறுப்பா நோக்குவதும், ஆண் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது கணவர் அழகா பார்ப்பதும், வேறு விருவிற்கு வேறு நாத்தோடு வருகிற பொழுது அருவறுப்பா நோக்குவதும் என்றால் ஏதோ குறைவான அன்பு அவரிடம் இருக்கிறது என்று அர்த்தம். அவருடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. அதே மாதிரிதான் கடவுளையும் அவர்கள் நேசிக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கும் போது கடவுள் நினைச்சு பார்க்க மாட்டாங்க, கஷ்டப்படுகிற பொழுது மட்டும் கடவுளே கடவுளே பண்ணு தேடுவாங்க. இங்க இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதுமே அவங்க புத்தியும் அப்படித்தான். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் செய்வாரு, கடவுளை மறந்து வேறு தெய்வங்களை கும்பிடுவாங்க, வேற்று அரசர்களிடம் அவர்கள் அடிபணியும் போது விட்டு விடுவார். அடிபணிஞ்சு அடிமையாக கஷ்டப்படுகிற பொழுது கடவுளே என்று, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுளை எங்களை காப்பாற்ற மாட்டாங்க என்று கதறுவாங்க, கடவுள் மறுபடியும் போய் காப்பாற்றுவார். இதுதான் வாழ்க்கை முழுவதும் யூதர்கள் செய்த பித்தலாட்ட ஆன்மீகம். அதே போல நாமும் பல சமயம் இருக்கின்றோம். வாழ்க்கையில் முன்னேறுகிற சமயத்துல, கடுமையா போராடுகிற சமயத்துல எதையாவது அடைய வேண்டும்
லட்சியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போராடுகிற பொழுது வறுமை கஷ்டம் எல்லாம் இருக்கிற பொழுது கடவுளை பற்றி கொண்டு நல்ல ஜெபம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், நல்ல திருப்பலியில் கலந்து கொள்வோம், ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு காண்பிப்போம், நேரங்காலம் தெரியாமல் ஜெபம் செய்வோம். ஆனால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாம் வந்து கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போன உடனே அந்த பணக்காரனை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஆளுக்கு ஒரு செல்போன், விலை உயர்ந்த செல்போன் இருக்கிறது, குறைஞ்சது 5000 ருபீஸ். சில பேர் லட்சக்கணக்காக வாங்குறாங்க செல்போன். ஒரு லேட்டஸ்ட் ஃபோன் அது வச்சுருந்தா தான் ஒரு கௌரவம், இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஒரு இமேஜ் மரியாதை. அது வச்சிருந்துட்டு அப்போ அந்த செல்போன் வச்சிருக்கிறியா என்று பெருமையாக அவர்கள் காட்டிக்கொள்வதற்காகவே பணத்தை செலவிடுகிறார்கள். அன்பிக்கினவர்களை வீட்டில் எல்லா ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய டிவி வச்சிருப்பாங்க, எல்சிடி எல்இடி டிவி வச்சிருப்பாங்க, கர்வ்டு டிவி வச்சிருப்பாங்க, மியூசிக் சிஸ்டம் இருக்கும், லேப்டாப் இருக்கும், ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் வளர்த்துவாங்க. ஆனால் வீட்டில் ஜபம் மாடம், ஜபம் செய்யக்கூடிய அந்த இடம் அழுக்கு படிஞ்சிருக்கும், பைபிள் இருக்காது, பைபிளே இருக்காது, பைபிளே படிக்க மாட்டாங்க, பைபிள் மேல நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும், மற்ற புஸ்தகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய பெற்றோர் பிள்ளைகளை காலையில் எழுந்து பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிக்கணுங்கிற கண்டிஷன் சொல்றது இல்லை. பிள்ளைகள் படிக்கட்டும், பாவம் கஷ்டப்படுறான், அதை படிக்கிறே அவனாலாம் முடியல, காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு, நைட் ரொம்ப லேட்டா படுக்க வேண்டியதா இருக்கு, பாவம் படிக்கட்டும், படிச்சு நல்ல மார்க் வாங்கினதான் வேலைக்கு போக முடியும் நினைக்கிறாங்க. முதல்ல கடவுள் சொல்ற, முதல்ல என்னை தேடு, மற்றதானே உனக்கு நான் கொடுக்குறேன் நினைக்கிறாரு. ஆனா கஷ்டம், பிள்ளைகள் படிக்கிற படிச்சு பாஸ் பண்ணா வேண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீ முதல் கடவுளை தேடுறான், அவரு உன்னை பார்த்துக்குவார் சொல்ல மாட்டாங்க. அன்பிக்கினவர்களே, இங்கே மலையிலிருந்து ஏசி இறங்கிய உடனே ஒரு தோழ நோயாளி போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று கேட்கிறார். விரும்புகிறேன், குணமாக, தொழு நோய் நீங்குக என்று சொல்கிறார். அவரிடம், இதோ இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், நீ போய் உமை குருவிடம் காட்டி மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும். இவர் நோய் குணம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அப்ப சொல்ல சந்தோஷமா இருக்கிறதுல கோயிலுக்கு போறீங்க. ஆக சந்தோஷமா இருக்கிற நேரத்திலும் கூட கடவுளை நாம் நன்றி சொல்ல வேண்டும். தொழுநோய் நீங்கிருச்சு, போய் கடவுளுக்கு நன்றி சொல்லு, போய் குருவிடம் காண்பிப்போம். குருவிடம் காண்பித்தா ஒரு ரிலிஜியஸ் ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒரு சோசியல் ரெகக்னிஷன் கிடைக்கும். குருவே சொல்லிவிட்டார், இவர் தொழுநோயிலிருந்து குணமானவர், இவர் நம்முடைய ஊருக்குள்ளே நடமாடலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று குரு அங்கீகாரம் கொடுக்கிறார். மக்கள் அத்தனை பேரும் சமூகத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். கடவுள் அவனுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கிறார். முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்தி போய் அவர்கள் குருவிடம் காண்பிக்கிறார். ஆக அன்பிக்கினவர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிற பொழுது நன்றி சொல்லணும். சாப்பாடு ஒவ்வொரு வாய் சாப்பிடுகிற பொழுது கடவுளை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நன்றியோடு நினைக்கிறோமோ. நம்ம ஜபம் என்பது என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஜபம் கடவுளை துதிப்பது, கடவுளை போற்றுவது, அதற்கு நன்றி சொல்வது, கடவுளுக்கிடம் துதியையும் நன்றியின் பலிகளையும் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் கடமை, ஆன்மீகத்தின் முதல் படி. மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார், அவருக்கு தெரியாதுங்களா, நமக்கு எப்ப தெரியும். என்ன பிரச்சனைனா, கடவுள் நாளை கொடுக்கறத இன்னைக்கே நீ கொடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறதா, அதுதான் அவன் கேட்டா நீ கொடுத்துடணும், நாளைக்கு நான் கொடுக்குறேன், நாளைக்கு தான் ட்ரெயின், நாளைக்கு தான் உன்னை கூட்டிட்டு போவேன், இல்லை எனக்கு இப்பவே கொடு என்று அடம் பிடிப்போம். இதுதான், இது எப்படின்னா கடவுளை நம்முடைய விருப்பத்தின்படி மாற்றிக்கொள்வது, நம்முடைய வசதிக்கேற்றபடி கடவுளை வளைத்துக் கொள்வது. ஆன்மீகம் என்பது ஆண்டவரிடம் அடங்கி அவரோடு இணைந்து அவர் சொல்படி நடப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். இது கோழைத்தனம் அல்ல, அடிமைத்தனம் அல்ல, அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும். சில பேர் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சிலவர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலவர் பணத்துக்கு, சிலருக்கு பெருமைக்கு, சிலருக்கு புகழுக்கு, பல விஷயங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதை விட இது எவ்வளவு மேல் அல்லவா, அங்கே அடிமையாக இருந்தால் நம்மை
கீழ்படுத்துவார்கள். நமக்கு எல்லா மான மரியாதை எல்லாம் போய்விடும். வெட்கமான சூடு சொரணை இல்லாம அவங்கள்ட்ட அடிமையா இருந்தா தான் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, அது பிச்சை போடுவாங்க. ஆனா கடவுளிடம் அடிமையாக இருப்போம் என்றால், தாழ்ந்து பணிந்து அவரை சார்ந்திருப்போம் என்றால், அவர் நம்மை விடுவித்து குண்டிலிட்டு விளக்காக நம்மை உலகெங்கும் பேரும் புகழும் அடைய செய்வார். அன்பிக்கினவர்களே, சந்தோஷமாக இருக்கும் பொழுது கடவுளை நினையாதிருப்பதும், கஷ்டப்படுகிற பொழுது மட்டும் கடவுளை தேடி வருகிற அந்த வியாபார ஆன்மீகத்தை அகற்றி எப்பொழுதும் உன் பேச்சு ஆமென்றால் ஆமென்று இருக்கட்டும் என்று சொன்னது போல ஆண்டவரையே சார்ந்திருப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு செய்வாயாக என்று சொன்ன அந்த கட்டளைப்படி ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வோம், அவரையே சார்ந்திருப்போம். அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளில் நின்றும் விடுவித்து நம்மை வளமோடும் நலமோடும் வாழ வைப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் தந்தையோடு இணைந்திருந்தீரே, தந்தையிடம் ஜெயிப்பதிலே நீ அதி முக்கியத்துவம் கொடுத்திருந்தீரே. அதே போல உன் வழியாக நாங்களும் பரிசுத்தாவின் துணையோடு தந்தையோடு இணைந்திருக்க அவரை என்னாலும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ அருள்தார். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயனமானது அப்பத்தை முக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனிதனில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாம் அவருடைய இறையில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் நமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயனமான ரசத்தை இவங்க ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காம் ஆட்சிக்காம் நமது நன்மைக்காம் புனித திரு அவை அனைத்து நலனுக்காம் முது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி நீ புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனும் இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குறி என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வகிப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்றும் கூழியும் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு பரவி இருக்கும் துறவியின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கோயனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராக அனைவருடன் துருவை அன்பினை பெற செய்தும், மேலும் உயிர்த்தோழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டாலும், கண்கள் முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்பு, முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு கூறும் துருமகோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்விலையிலும் குதபுராயந்தோரங்கள் பாதுகாவலி புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவரிடமும் நாம் நினைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்தன் வரையக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நிம்மதி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே, எங்கள் பாவங்களை பராமல் முத்துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருபுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை தெளிவிறாக. என்னென்னு வாழ் நாற்று செய்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்து போக்குகிறவர், இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்துள்ள வர நான் தகுதியற்றோம், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலம் அடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலவையும் அடையாளத்தினாரில் சத்துருடமிருந்து எங்களை சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே